ச்சே, நமக்கு மட்டும் யாருமே இல்லை. நமக்கும் அம்மா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்படி அம்மா அப்பா யாருமே இல்லாமல் நானும் தங்கச்சியும் மட்டும் இருக்கமே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியது இருக்குது, நானே சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனியாக இருக்க. சரி சரி, எப்படி இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும். சமையலெல்லாம் பண்ணுவோம் நம்ம. பாப்பாவுக்கு வர எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போகணும். சே, நம்மளே இந்த அடுப்பில் சமைக்கணுமே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடுப்பு வேறு எரிய மாட்டேங்குது, கேஸ் வாங்கவும் காசு கிடையாது. ஒரு மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, எல்லாமே நம்மளாக பண்ண வேண்டியது இருக்குது. சரி சரி, இந்த மாடு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சாப்பிட்டியா நீ? ஓகே ஓகே. சமி என்ன செய்தான்னு பார்ப்போம். சமி சொல்லும். சமி என்னம்மா பண்ணிகிட்ருக்க? சமி, சமி குட்டி, சீக்கிரம் எந்திமா. அக்கா ஸ்கூலுக்கு வேறு போகணும், ஹோட்டலில் வேறு வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு தான் அக்கா ஸ்கூலுக்கு போகணும். சீக்கிரமாக எலும்பு செல்லும். ஆ ஓகேக்கா, நீ வேணா கிளம்பு. சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு கிளம்புக்கா, நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு லேட் ஆயிரும்ல, ஹோட்டலில் வேறு நீ வேலை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். அதனால் நீ சீக்கிரமாக கிளம்புக்கா. ஓகே சாமி, நான் கிளம்புறேன். சாப்பாடெல்லாம் காலையிலேருக்கும் மதியக்கும் உனக்கு ஆக்கி வச்சுருக்கேன். நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. ஈவினிங் நைட்டுக்கு நான் உனக்கு ஹோட்டல்லேருந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிச்ச சாப்பாடை ஓகேவா? ஓனர் அம்மா தருவாங்க, நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா செல்லும்? சரி கிளம்புறேன், மறக்காமல் சாப்பிட்ருனே. சரி ஓகேக்கா, கிளம்புங்க, நான் சாப்பிட்றேன். பேக் எங்கே வச்சோம்? சரி எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம். சீக்கிரமாக கிளம்பலாம். ஹோட்டலில் வேறு என்ன வேலைலாம் இருக்குதுன்னு தெரியலை. பாத்திரம் விளக்கணும், எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் போகணும். இப்போ ஹோட்டல் வந்தாச்சு ஒரு வழியாக. தாரா வந்துட்டான்னு நினைக்கேன் பாத்திரம் கழுவ. சரி சரி, என்ன தாரா பாத்திரம் விளக்க வந்துட்டியா? சரி சரி, சீக்கிரமாக பாத்திரம் விளக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. ஆ ஓகே ஓனரம்மா, நான் சீக்கிரமாக பாத்திரம் விளக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும். ஓகே ஓகே, அதில் இருக்க பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு கிளம்பு ஓகேவாம்மா? ஆ சரிங்க ஓனரம்மா. சரி, நம்ம சீக்கிரமாக பாத்திரம்லாம் விளக்கிடுவோம், அப்போ தான் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும். ஐயோ, இன்றைக்கி வர நிறைய பாத்திரம் இருக்கே. சரி சீக்கிரமாக கழுவலாம். இன்னும் தண்ணி வேறு கம்மியாக வருது. சரி எப்படியாச்சும் கழுவிட்டு போவோம். சரி, ஒரு வழியாக கழுவியாச்சு. பாத்திரத்தில் எடுத்து நீட்டாக கழுவியாச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே ஓனரம்மா, நான் சீக்கிரமாக கிளம்புறேன். ஓகே தாரா, நீ கிளம்பு. ஈவினிங் வந்து நான் மிச்ச சாப்பாடு அங்கே வச்சுருப்பேன், நீ எடுத்துகிட்டு போ சரியா? உங்கள் பாப்பா கொண்டு போய் கொடுக்கணும்ல, அதனால் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போ. சரிம்மா, மிச்சம் இருக்க சாப்பாடை எடுத்து வைங்க, பாப்பா கொண்டு போய் கொடுத்துட்றேன். சரி, நான் கிளம்புறேன் ஓனரம்மா, லேட்டாயிட்டு. சே, எப்போவும் நமக்கு தான் கிளாஸுக்கு லேட் ஆகிடுது, நம்ம தான் லாஸ்ட்டாக போகிறோம். சாரி, எப்பவும் நம்மளை தான் திட்டுவாங்க. ஐயோ சரி, ஒரு வழியாக வந்தாச்சு. சார் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? உன்னால் எனக்கு கிளாஸ் ஃபுல்லாக கட் ஆயிடுது. உன்னாலேயே பாதி நேரம் போயிடுது. டெய்லி என் கிளாஸில் நீ லேட்டாக தான் வர. கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி வர வேண்டியதானே? ஏன் எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர? போ போ, போய் உட்காருவோம் இடத்துல. எப்பவும் லேட்டாக தானே வருவேன். இன்றைக்கி என்ன சார் சார்ன்ட்டு வர? உன்னால் என்ன கத்தி கத்தி எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. இப்போ போய் இடத்துல உட்காரு. சரி, நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லு, ஏன் சார்கிட்ட சொல்லி நம்ம இது பண்ணணும்? நம்ம உட்காந்து படிக்க வேலையை பார்ப்போம். ஓகே, எல்லோரும் பாருங்கள், இது என்ன பிக்சரு? சன்ஃப்ளவர். 2+2 4. ஓகே, எல்லோரும் இதை பற்றி நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. ஏ தாரா, உனக்கு ஹோட்டலில் ஏதாவது இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தாங்களாடி? நான் டேஸ்ட்டாக இருந்துச்சேன் அந்த பிரியாணி. இல்லை ரோசி, எனக்கு இன்றைக்கி சாப்பாடு எதுவும் கொடுக்கல. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிட்டு ஹோட்டலில் பாத்திரம் கழுவ. நாளைக்கு தந்தா எடுத்துகிட்டு வரேன். சரிடி, ஓகே. ஸ்கூல் வெளில கிளம்பலாம். சரி, வீட்டுக்கு போகலாம் எல்லோரும். சீக்கிரமாக கிளம்புனா தான் ஹோட்டலில் போய் வேலை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப முடியும். இப்போ ஒரு வழியாக ஹோட்டல் வந்தாச்சு. ஆமாம் ஆமாம். ஓனரம்மா ஓனரம்மா, ஆ வா தாரா, என்ன ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சா?
ஆமாம் உணரம்மா. சரி நான் சீக்கிரமாக பாத்திரம் கழுவிட்டு கிளம்பணும். பாப்பா சாப்பிடாமல் இருப்பா, அவளுக்கு நான் போய் தான் சாப்பாடும் கொடுக்கணும்மா. சரி சரி சீக்கிரமாக வேலையை முடி. சரி சீக்கிரமாக கழுவும், குக்கர்லாம் இருக்கு, சீக்கிரமாக கழுவும். இப்போ ஒரு வழியாக குக்கரை கழுவியாச்சு. நம்மளோட இந்த குக்கர் வெயிட்டாக இருக்குதே. சரி ஒரு வழியாக வச்சாச்சு. தர பாத்திரம்லாம் கழுவிட்டுலாம் அந்த மிக்சியில் கொஞ்சோண்டு அந்த மசாலா மட்டும் எனக்கு அரைச்சி வச்சுட்டு போ. ஆ ஓகேம்மா, அரைச்சி வச்சுட்டு போயிடுறேன். சரி தேங்காய் நிறைய இருக்குது, எப்போ அரைச்சி முடிக்கிறது? சரி சரி சீக்கிரமாக அரைச்சிடலாம். சரி அதையும் அரைச்சி வச்சாச்சு, கிளம்பு போகணுமே. ஆ அரைச்சி வச்சிட்டேம்மா, நான் கிளம்புறேன். ஓகே தர, அதில் சாப்பாடு இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிரு. ஆ ஓகேம்மா, நான் எடுத்துக்கிறேன். ஸ்கூல் வைக்க எவ்வளோ கஷ்டம், இதில் சாப்பாடு போய் வேறு தூக்கிட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பாப்பா சாப்பிடாமல் இருப்போம், நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம். சமி சமி குட்டி, சமி குட்டி எங்கே தங்கம், சமி குட்டி எங்கே போனாங்க? சமி எங்கம்மா இருக்க? சமி குட்டி எங்கம்மா இருக்க? உள்ளதான் இருக்கியா? ஓகே. ஆ உள்ள என்னம்மா பண்ணிகிட்ருக்க? இல்லைக்கா அக்கா வீடை தூத்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப குப்பையாக இருந்துச்சுல, அதான் வீடை தூத்துக்கிட்டு இருந்தேன். சரி செல்லம் சீக்கிரமாக வெளியே வா அக்கா, உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆ ஓகேக்கா இந்த வாரேன். இந்த இடம் செல்லம், இல்லை சாப்பாடு இருக்குது, இந்த பையில எடுத்து சாப்பிடு ஓகேவா? அக்கா படிச்சிட்ருக்கேன், சீக்கிரமாக சாப்பிடு. ஆ ஓகேக்கா நான் சாப்பிட்றேன், நீ போய் படி. ஐ அக்கா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, சீக்கிரமாக சாப்பிட்லாம், ரொம்ப பசிக்குது. இன்றைக்கி ஹோட்டலில் என்ன தந்தாங்கன்னு தெரியல, சீக்கிரமாக சாப்பிட்லாம். ஐ அக்காவுக்கு இன்றைக்கி ஹோட்டலில் சிக்கன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போலே. சரி சாப்பிடுவோம் சீக்கிரமாக. முறுக்கு முறுக்குன்னு இருக்குதே. ஆமாம் நல்லா முறுக்கு முறுக்குன்னு இருக்குதே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரி சீக்கிரமாக படிப்போம், சீக்கிரமாக படித்தாதான் சீக்கிரமாக தூங்க முடியும், தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திக்க முடியும். சரி ஐயோ வயிறு வேற ரொம்ப பசிக்குது, ஒன்றும் சாப்பிடல. சரி பாப்பா சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறத தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம சாப்பிட்டோம்னா அப்புறம் பாப்பாவுக்கு பத்தாமல் போயிடும். சமி சீக்கிரம் சாப்பிட்டாலா இல்லையான்னு பார்ப்போம், சாப்பிட்ருப்பா. சரி நம்ம சீக்கிரமாக படிச்சுட்டு போய் சாப்பிட்லாப்போ. ஐயோ சமைச்செல்லாம் தூங்கிட்டாங்களே. சரி இந்த தங்கம் தூங்கு. சரி நம்ம சீக்கிரமாக சாப்பிட்லாம். சாப்பாடு எங்கே வச்சிட்டாலோ? மாறா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்ருப்பான்னு நினைக்கேன், அவனும் தூக்க வர மாதிரியே இருக்கான். சரி நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு நம்மளும் தூங்குவோம். சாப்பாடு என்ன டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன். சரி சீக்கிரமாக சாப்பிடும். சரி ஒரு வழியாக சாப்பிட்டு எல்லாம் காலி பண்ணியாச்சு, தூங்குவோம் நீ. போலையே சீக்கிரமாக எழும்பணும், எழும்புனா தான் நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகும் டைம் கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக எழும்புவோம், சீக்கிரம் எழும்பினாலேயே டைம் பத்தாது. இதில் வேறு இன்றைக்கி கூட அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப தூக்கமாக வருதே. ஐயோ சரி சரி கிளம்புவோம், சோம்பேறியாக இருந்தால் சோம்பேறியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். தங்கம் சாப்பிட்டீங்களா? ஓகே செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், பரவாயில்லையே நல்லா வளர்ந்துருக்கே. சரி பாப்பா அக்கா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சீக்கிரமாக சாப்பிட்டுக்கோ ஓகேவா? கரெக்டாக வச்சு சாப்பிடு, மாறாவே நல்லா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு. ஆ ஓகேக்கா. ஒரு வழியாக ஹோட்டல் வந்தாச்சு, எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதா? அம்மா ஓனரம்மா? ஆ இருந்தாரா, இந்த கதவை திறக்கிறேன். என்ன தாரா வந்துட்டியா? ஆமாக்கா. என்ன தாரா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சும்மா தாங்க்கா கொஞ்சம் எலும்பு அசதியாக இருந்துச்சா, எலும்பு லேட் ஆயிடுச்சு. சரி சரி என்ன வேலைக்கா பண்ணணும்? த
தரானைக்கு பாத்திரம் எதுவும் இல்லை, வடைக்கு கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். ஹோட்டலுக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஆள் வருவாங்க, அதனால் நீ சீக்கிரமாக அந்த வடைக்கு மட்டும் அரைச்சி வச்சுட்டு கிளம்புதியம்மா. ஆ ஓகே அக்கா, இப்போ உடனே அரைச்சி வச்சுருதேன். வடைக்கு மட்டும்தான் சுவிட்ச் ஆன் பண்ணி விடுவோம். சரி, தண்ணியெல்லாம் பார்த்து விட்டால் போதும். சரி, ஒரு வழியாக அரைஞ்சி முடிச்சிருச்சு, நம்ம கிளம்பலாம். என்ன தர அரைச்சிட்டியா நீ? ஆமாக்கா, சீக்கிரமாக கிளம்பணும் இல்லை, அதான் அரைச்சிட்டேங்க்கா. சூப்பர் தாரா, சீக்கிரமாக கிளம்பப்போம். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன் மிச்ச வேலையே, நீ கிளம்பு. ஆ ஓகேக்கா. ஐயோ, கணேசர் வேறு திட்டுவாங்க, சீக்கிரமாக கிளம்பணும் நம்ம. எப்பவும் நம்ம தான் கிளாஸ்லேயே லேட்டாக போகிறோம், நமக்கு தான் லேட் ஆயிடுது. ஐயோ சார், திட்டுவாங்க. சரி, ஒரு வழியாக கிளாஸுக்கு வந்தாச்சு. என்ன தாரா, இன்றைக்கும் லேட்டு தானா? டெய்லி லேட்டாகவே வா சரியா, நீலாம் படிக்கவே லாய்க்கு கிடையாது. இப்படி படித்து நீ என்ன செய்ய போகிற? பேசாமல் எங்கேயாவது பாத்திரம் கழுவப்போ. இப்படியே படித்து நீ ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. லேட்டாக லேட்டாக வந்து பாதி அவர் வேஸ்ட்டாக போயிடுது உன்னால். எனக்கும் டென்ஷனும் உனக்கும் பாடத்தை கவனிக்க முடியாமல் தான் போகுது. நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கே வராத, இன்றைக்கி ஃபுல்லாக என் பீரியடில் நீ வெளியே தான் நிற்கணும். போ, கிளாஸில் உட்காரக்கூடாது. உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ஒரு இதே கிடையாதா? சீக்கிரமாக பிள்ளைய அனுப்பணும்னு ஒரு ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்க? சரி, நம்ம நிலைமையை யார்கிட்ட சொல்ல, யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஏ பானு, என்னடி இன்றைக்கி நீ பின்னாடி வந்துட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். சரி சரி, உட்கார் உட்கார். பேப்பர் வேறு கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமாம், நிறைய பண்ணணும். எப்படி பண்ணி முடிக்க? டைமே இருக்க மாட்டேக்கே, எப்படி பண்ணுறது? சரி, ஒரு வழியாக பண்ணியாச்சு. இந்த தாரை வேறு டெய்லி லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கா. இவள் எவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கான்னு நீ கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக 0 மார்க் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கேன். எவ்வளோ மார்க் எடுத்திருப்பான்னு பார்ப்போம். சரி, பேப்பரை தேட டைம் இல்லை, நம்ம கிளாஸில் போய் பார்த்துக்கலாம். அந்த பேப்பரை போய் ஃபஸ்ட்டாக கொடுக்கணும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். தாரா, கணக்கு சார் பேப்பரோடு வந்திருக்காங்க, பேப்பர் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கண்டி. ஆமாம் பானு, என்ன பண்ணுறது, பயமாக இருக்குதே, ஒன்றுமே எழுதலையே. இதில் என்ன இருக்குது, நம்ம எழுதுனா எழுதுனதுக்கு தகுந்த மார்க் போடுவாங்க, அவ்வளோதானே. இதுக்கேண்டி பயப்படுத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எழுதுனதுக்கு கண்டிப்பாக மார்க் போடுவாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், மேக்ஸ் பேப்பர் கொண்டு வந்துட்டு எல்லோரும் எப்படி எழுதியிருக்கீங்கன்னு பார்ப்போமா? ஆ ஓகே சார். பானு, இந்த 2 மார்க் எடுத்திருக்க, வேஸ்ட். என்னத்தை தான் படிப்பேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து. நெக்ஸ்ட் இயர் தாரா, தாரா எத்தனை மார்க் எடுத்த? உன் பேப்பர் தான் தயாரிக்கிட்டு இருந்தேன், படிக்கவே லாய்க்கு இல்லாதவா நீ. ஆ, 100 of 100 எடுத்திருக்க, எப்படி எடுத்த நீ? என்னால் நம்பவே முடியலையே. பார்த்து எழுதுனியா? யாராவது பேப்பரையாவது பார்த்து நீ காப்பி அடிச்சியா? இல்லைன்னா நீ இப்படி எழுதவே முடியாதே. எப்படி இவ்வளோ மார்க் வாங்கின? கண்டிப்பாக நீ பார்த்து தான் எழுதியிருப்ப. ஸ்கூல் கிளாஸுக்கு வாரது லேட்டு, அப்புறம் எப்படி 100 out of 100 வாங்கின நீ? சார், அப்படிலாம் இல்லை சார், நான் படித்து தான் எழுதுனேன். என்னால் படித்து எழுத முடியும். நான் வீட்டில் போய் டெய்லி உட்காந்து படித்து தான் சார் எழுதுவேன். நான் பார்த்தெல்லாம் எழுத மாட்டேன், நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. சரி சரி, போ போ, கண்டுபிடிச்சிருவேன் நான் ஒரு நாள் நீ எப்படி படித்தங்கிறத. மிஸ், என்ன மிஸ், இப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு வரீங்களா? ஆமாம் சார், இப்போ தான் தமிழ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து சோசியல் கிளாஸ் அங்கே இருக்குது, நான் போகணும். மிஸ், உங்களுக்கு இந்த 6th ஸ்டாண்டர்டில் தாராங்க பொண்ணு தெரியுமா? எப்போவும் என் கிளாஸில் லேட்டாக தான் வாரா. ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 of 100 எடுத்திருக்கா மேம். அதான் ஒருவேளை காப்பி அடிச்சிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கிளாஸுக்கு அவள் கரெக்டாக 1 நாள் கூட வந்தது கிடையாது. கண்டிப்பாக பார்த்து தான் எழுதியிருப்பான்னு நினைக்கேன். உங்கள் சப்ஜெக்ட்லலாம் எப்படி மார்க் வாங்கியிருக்கா? சார், நீங்கள் அந்த பொண்ணை என்ன சார் இப்படி தப்பாக நினச்சிட்டீங்க? தாரா ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு, அவள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கா. நீங்கள் என்ன அவளை போய் இப்படி தப்பாக பேசிட்டீங்க? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவள், எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அவள் 100 of 100 தான்.
எப்போவுமே அவள் குறைச்சி மார்க் வாங்கினதும் கிடையாது, ஃபஸ்ட் ரேங்கை விட்டு கீழே வந்ததும் கிடையாது. கிளாஸில் எப்போவும் அவள் தான் ஃபஸ்ட்டு எடுப்பீங்க, அவளை போய் இப்படி சொல்லிட்டீங்களே சார். இல்லை மேடம், நான் அதனால் கேட்கல, கிளாஸுக்கு எப்போவும் லேட்டாக வராளே, இவள் எங்கே படிப்பான்னு பார்த்தேன். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அப்படி தான் வாங்குதாளா? சரி சரி, நான் புதுசாக வந்ததுனால தான் அப்போ தெரியலைன்னு நினைக்கேன். லேட்டாக வர்றதுனால அப்படி சந்தேகப்படக்கூடாது சார், குழந்தைங்க திறமை வேறு, எல்லாருமே நல்லபடியாக படிப்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே தாரா வந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட், என்றைக்குமே போய் சொல்ல மாட்டா, ரொம்ப நல்ல பொண்ணு. சரி சரி, ஓகே மேம், நான் கிளம்புறேன், எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது. ஓகே சார், நானும் கிளம்புறேன், எனக்கும் கிளாஸ் இருக்குது. அப்புறம் ஏன் இந்த தாரா பொண்ணை அவங்க அப்பா அம்மா கேர் பண்ணிக்கிட மாட்டேக்காங்க? ஏன் அவங்க அப்பா அம்மா ஸ்கூலுக்கு அவளை சீக்கிரமாக விட மாட்டேக்காங்க? இவ்வளோ லேட்டாக வந்து வந்து அப்போ படிப்பே பாலா போயிருமே. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் அவளுக்கே தெரியாமல் அவங்க அப்பா அம்மாட்ட போய் கண்டிப்பாக சொல்லிட்டு வரணும். தாரா பின்னாடியே எவ்வளோ நேரம் வந்தாலும் நடந்தே வீட்டுக்கு போகிறாளே, இவங்க வீடு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியலையே, நம்ம பின்னாடியே நடக்கவே முடியலை, அந்த சின்ன பொண்ணு எப்படி நடக்கான்னு தெரியலையே. ஐயோ, நம்ம சீக்கிரமாக போவோம், ஹோட்டலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், போய் படிக்க வேண்டியது வேறு இருக்குது. சீக்கிரமாக போகலாம், ஹோட்டலில் வேற கூட்டம் நிறையா இருக்கும். என்ன தாரா, வந்துட்டியா? சீக்கிரமாக வா. அந்த தோசைக்கு போட்டிருக்கேன், அதை மட்டும் அரைச்சி கொடுத்துருமா? ஆ, ஓகேக்கா, சீக்கிரமாக அரைச்சி வச்சுருதேன் நான். அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சிட்டிங்களா? ஆமாம் தாரா, அதை மட்டும் அரை, பாத்திரம் எதுவுமே இன்னைக்கு இல்லை, ஓகேவா? ஆ, ஓகேக்கா, சீக்கிரமாக நான் அரைச்சிடுறேன். என்ன தாரா, அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறா? ஒருவேளை அந்த ஹோட்டல் ஓனராக இருப்பாளோ தாரா? இது இவங்களோட ஹோட்டலாக இருக்குமோ? ஹோட்டலில் போய் என்ன பண்ணுறா? சரி சரி, சீக்கிரமாக அரை. பருப்பு ரெண்டு ஊரில் அரைக்கணும், அப்புறம் அரிசி ரெண்டு ஊரில் அரைக்கணும். சீக்கிரமாக அரைச்சா தான் வீட்டுக்கு போக முடியும். எப்போ ஒரு வழியாக உளுந்து அரைச்சாச்சு, நான் அரிசி மட்டும்தான். சரி, சீக்கிரமாக அரைச்சிடலாம். அரைக்கட்டும், கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துருப்போம். மிக்சியெல்லாம் கழுவி வச்சிடலாம். ஹலோ மேடம். ஆ, சொல்லுங்கள் சார், என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது வேணுமா? இல்லை மேடம், உங்கள் தாரான்னு ஒரு பொண்ணு இப்போ உள்ளே வந்தாள், அவள் தான் அந்த ஹோட்டலோட ஓனரா? அவங்க அம்மா அப்பா அந்த ஹோட்டலுக்கு ஓனரா? இல்லை இல்லை, அவங்க ஓனர் கிடையாது, அந்த பொண்ணு இங்கே வேலை பார்க்கா. பாத்திரம் ஏதாவது விளக்க வேண்டியது, ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் எனக்கு பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு போவாள். ஓ, அப்படியா மேடம், சரி சரி, ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ மேம். இப்போ எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு. ஆ அக்கா, நான் எல்லாம் அரைச்சி வச்சுட்டேங்க்கா, கிளம்புறேங்க்கா. ஆ ஓகே தாரா, கிளம்பு, பாய். அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிரு. ஆ ஓகேக்கா, சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு, நான் கிளம்புறேன். ஐயோ பாவம் அந்த பொண்ணு, ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு தான் வராளப்போ. இவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இவங்க பின்னாடியே போவோம், அப்போ தான் வீடு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஐ, சமைச்சிடலாம் அக்கா, உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், சீக்கிரமாக சாப்பிடு. ஆ ஓகேக்கா, சரிக்கா, நான் சாப்பிட்றேன். மாறா தங்கம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா? ஆமாக்கா, மாறாக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நான் வச்சுட்டேங்க்கா, நீங்கள் போனதுக்கப்புறம். என் தங்கம், நீ மாறாவே நல்லா பார்த்துக்கிட்டியா? சரி சரி, உனக்கு ரொம்ப பசிக்கு, நீ சாப்பிடுமா? ஓகேக்கா, நான் சாப்பிட்றேன். அக்கா, அங்கே யாரோ வர்ற மாதிரி இருக்குக்கா. ஆமாம் சாமி, யாருன்னு தெரியலையே. அங்கே எங்கள் சார் மாதிரியே இருக்குது. தாரா தாரா. என்ன தாரா, நீ தனியாக தான் இருக்கியா, உனக்கு யாருமே கிடையாதா? நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணியிருப்பேன், நீ ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை, அம்மா அப்பா யாருமே கிடையாதுன்னு? நீயும் உங்கள் பாப்பாவும் தான் தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், நானும் பாப்பாவும். இல்லை கண்மணி, நீ இவ்வளோ தூரம் நல்லா படிக்கிற பொண்ணு, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத, சரியா? இனிமேல் என் கூட வந்துரு, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், உங்களை நல்லா படிக்க வைக்கேன், ஓகேவா? ஆ ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கண்டிப்பாக நல்லா படித்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தருவேன் சார், நான் நல்ல நிலைமைக்கு வருவேன் சார், கண்டிப்பாக நீங்கள் என்னை படிக்க வைங்க, உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன் சார். ஓகே தாரா, இனிமேல் நீ என் கூட வந்துரு. ஆ ஓகே சார்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.